சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதாக சொன்னார்கள். சஹாபாக்கள் எந்த மதுகபு? சஹாபாக்கள் காலத்தில் மதுகபு இல்லை என்று யார் சொன்னது? இந்த நான்கு மதுகபு இல்லை, அவர்களுக்கிடையிலே மதுகபு இருந்தது. மதுகபுகளின் அடிப்படையை புரிந்து கொள்ளுவதற்கு முன்னால் கொஞ்சம் துவக்கத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிற வரை சஹாபாக்களுக்கு எவருடைய விளக்கமும் தேவையில்லை. அங்கங்கே கேட்டுக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு தேவையான விளக்கம் இஸ்திஃப்சார் கிடைத்துவிட்டது. ஏன், அதே காலத்திலேயே சஹாபாக்கள் பல்கி பரவி பல இடங்களில் வாழ்ந்த போது ஆங்காங்கே ஒரு இமாமை, ஒரு சஹாபியை, விவரம் தெரிந்த ஒருவரை மற்றவர்கள் பின்பற்றினார்கள். சஹாபாக்களின் காலத்திலே நாம் எடுத்தால் ஒட்டுமொத்த மக்காவும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றி இருப்பதற்கு ஏராளமான நூல்கள் சான்று உண்டு. ஒரு மதீனாவிலே ஸைது இப்னு தாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எந்த மசலாவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்வார்கள். ஒரு கூஃபாவிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள், அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். அப்ப மக்காவிலே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, மதீனாவிலே ஸைது இப்னு தாபித் ரதியல்லாஹு அன்ஹு, கூஃபாவிலே இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு, பஸ்ரா பெருவழியில் ஹஸ்ரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு, இதெல்லாம் கூட கிட்டத்தட்ட மதுகபு தான். வேண்டுமென்றால் ஹனஃபி ஷாஃபி பெயர்கள் அப்போது இல்லை, மதுகபுகள் இருந்தது. மதுகபுகள் இல்லை என்று இல்லை, சாதாரணமான முஸ்லிம்கள் இந்த பெரிய சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சரி, சஹாபாக்களின் காலம் முடிவடைந்து விட்டது, தாபியின்களின் காலம். அதே போல அந்தந்த பகுதிகளுக்கு ஒரு இமாம் என்கிற ரேஞ்சில் தாபியின்களில் இருந்தார்கள். ஒட்டுமொத்த மக்கா வாசிகளும் அதா இப்னு அபி ரபா ரதியல்லாஹு அன்ஹுவை நோக்கி படையெடுத்தார்கள். ஹஜ்ரத் அத்தா அவர்களிடத்திலே போய் தேவையான விளக்கங்களை எல்லாம் கேட்பார்கள். மதீனாவிலே சஹீத் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்களிடம், கூஃபாவிலே அல்லாமா இப்ராஹிம் நஹாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களிடம். இது வந்து சஹாபாக்களின் அடுத்த காலம் நான் சொல்லுகிறேன், தாபியின்களின் காலம். பஸ்ராவிலே ஹஜ்ரத் அல்லாமா முஃபஸ்ஸிர் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தார்கள். அப்பவும் யாரிடமாவது கேட்டு மார்க்க விஷயத்தை பின்பற்றுதல் என்பது சஹாபாக்களின் காலத்திலும் இருந்தது, தாபியின்களின் காலத்திலும் இருந்தது. இதற்கு பிந்தைய காலங்களில் வந்துவிட்டார்கள் முஹத்தசீன்கள், வந்தார்கள், எல்லா ஹதீஸுகளையும் ஒன்று திரட்டினார்கள், ஹதீஸுகள் நூல் வடிவம் பெற்றது. இமாம்கள் வந்தார்கள், மசாயில்களை திரட்டினார்கள், ஃபிக்ஹ் சட்டங்களை ஏற்படுத்தினார்கள், அதற்கு மூல சட்டங்கள் என்று உசூல்களை ஏற்படுத்தினார்கள். விளைவு ஃபிக்ஹும் உசூலுல் ஃபிக்ஹும் கிடைத்தது. அதிலே நிறைய பேர் வந்தார்கள். கால ஓட்டத்தில் எந்த நான்கு பேரை அல்லாஹ் தக்க வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தானோ அந்த இறையச்சத்தினுடைய பாரம்பரியத்திற்கு சொந்தக்கார நான்கு இமாம்களும் அவர்கள் கூறிய கருத்துக்களும் நான்கு மதுகபுகளாக நிலை பெற்றுவிட்டது. நீண்ட வரலாறுகளை பேசுவது இங்கே நோக்கமல்ல, இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, சார்ந்திருக்கிற மதுகபின் மீது பிடிமானம் வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வருத்தமாக இருக்கிறது நம்முடைய இளைஞர்களை யாராவது நாலு மணி நேரம் தனியாக கூப்பிட்டு போய் பேசினான்னா வேற மதுகபில் மாறிடுறான். இந்த பக்கம் யாராவது ஒரு ரெண்டு பேர் வந்து கொஞ்ச நேரம் தனியாக ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுத்து நபி வழியில் நம் தொழுகைனா கூடவே போயிடுறான். நபி வழியில் நம் தொழுகை, நம்மளாம் ஆயிரம் வருஷமாக சைத்தா வழியில் தொழுதுட்டுருக்கிற மாதிரி. எங்கேயாவது அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? பெரியவர்கள் அல்ல, இளைஞர்கள் அப்படியே பிடித்து கொண்டு போகிறார்கள். வாருங்கள், இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்கிறோம். எல்லா பள்ளிவாசலையும் அழுக்காத்தான் இருக்கு, பூரா அழுக்கா இருக்கு. தூய வடிவத்தில் அறிந்திட கூப்பிடுகிற பக்கமெல்லாம் ஓடுகிற இளைஞர்களை நினைத்து வருத்தமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் உங்கள் பாரம்பரியமும் சார்ந்திருக்கிற நாலு மதுகப் என்பது அறிவில்லாதவர்களால் கட்டமைக்கவில்லை, அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல்களால் உருவாக்கவில்லை. பல இடங்களில் இதே சென்னையில் சொல்லி இருக்கின்றேன், இப்போதும் சொல்லுகிறேன். யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதரை அல்லது ஒரு பத்து பேரை நூறு பேரை நீங்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொன்னால் யோசிக்கலாம், ஒருவேளை முட்டாளாக இருக்குமோ? ஒரு 800 வருஷ 700 வருஷ பாரம்பரியத்தை பார்த்து, ஒரு 400-500 ஆண்டுகால மதுகபுகளிலே வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து முட்டாள்கள் என்று சொன்னால் சொன்னபவன் புத்தி பேதலித்திருக்கிறான் என்று பொருள். அவனை நாம் மறு ஆய்வு செய்ய வேண்டும்.
அவனுக்கான சிகிச்சை முறைகள் குறித்து ஆய்ந்து நிறைய யோசிக்க வேண்டும். நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒரு கூட்டம் தப்பாக இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லுவார்கள், மாரஆஹுல் முஸ்லிமூன ஹஸனன் ஃபஹுவ இன்தல்லாஹி ஹஸன். முஸ்லிம்களின் பெருங்கூட்டம் ஒரு விஷயத்தை நல்லது என்று முடிவெடுக்குமானால் அது அல்லாஹ்விடத்திலும் நல்லது. இந்த நான்கு மதுகபுகள் அல்லாஹ்விடத்தில் மக்பூலானவை. வேண்டுமென்றால் ஒரு சில கூட்டங்களிடம், ஒரு சில பிரச்சாரகர்களிடம் இது அவமரியாதைக்குரியதாக பிரச்சாரம் செய்யப்படலாம். இந்த மார்க்கத்தில் ஒரு சௌகரியம் என்ன தெரியுமா? யாரை வேண்டுமானாலும் ஒரு சின்ன ஹதீஸை தூக்கி போட்டு கவனத்தை ஈர்த்துவிட முடியும் என்கிற அளவுக்கு சாதக அம்சங்கள் இங்கே இருப்பதால் மிக தவறாக இளைஞர் சமுதாயத்தை பயன்படுத்துவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்